இரண்டாவது அத்தியாயம் ஸ்ரீ விஸ்வாமித்ர உவாச. இந்த அத்தியாயத்தை மகா தபஸ்வியான ஸ்ரீ விஸ்வாமித்ர மகர்ஷி அவர்கள் அனுகிரகித்து அருளியது. கலியுக வாசிகளே, ஸ்ரீனிவாச பிரிய பக்தர்களே, நீங்கள் செய்து வரும் இந்த வெங்கடேஸ்வர விரத கல்பம் மிகவும் புனிதமானது, மகத்துவமானதும் கூட. கலியுகத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் கருணையை கடாட்சத்தை அடைய மிகவும் சுலபமான வழி இவ்விரதத்தினை கடைபிடிப்பதே. இத்தகைய எளிமையான சுலபமான விரத கல்பத்தை நமக்கு அருளிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நாம் எல்லோரும் சிரம் தாழ்த்தி வணங்குவோமாக. முன்னொரு காலத்தில் மகத சாம்ராஜ்யத்தில் விஷ்ணு சித்தர் என்கிற ஏழுமலையானின் பெரிய பக்தர் ஒருவர் இருந்தார். அவரது துணைவியார் தாராமதி அம்மையாரும் எப்போதும் ஸ்ரீமன் நாராயணனையே தியானித்து கொண்டிருப்பர். அத்தம்பதியருக்கு 9 பெண் குழந்தைகள் பிறந்தனர். விஷ்ணு சித்தர் மிகுந்த அறிவாளியாக இருந்தாலும் போதிய வருமானம் இல்லாததால் அவரது குடும்பம் வறுமையால் வாடிக்கொண்டிருந்தது. அவ்வப்பொழுது கல்யாண சுப காரியங்களுக்கு புரோகிதராக இருந்து அதனால் தட்சிணையாக கிடைக்கும் அந்த சிறு தொகையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு குடும்பம் நடத்தி வந்தார். பெண்கள் விவாக சுபகாரியங்களை எப்படி நடத்துவது என கவலையுற்றிருந்தார். எனினும் அவர் அந்த ஸ்ரீனிவாச பெருமானையே நம்பி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஸ்ரீனிவாச பக்தர்களே, ஜகத் ரக்ஷனான ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு தனது பக்தர்கள் என்றால் மிதமிஞ்சிய அன்பும் ஆனந்தமும் என்பது எல்லோரும் அறிந்ததே. மாசி மாதம் பௌர்ணமி நன்னாளன்று அதிகாலையில் ஒரு வயோதிக அந்தனர் ஒருவர் விஷ்ணு சித்தரின் வீட்டு வாசல் கதவை தட்டினார். ஐயா, நான் வங்கதேசத்து வாசி. ஒரு யக்னம் காரணமாக போய்கொண்டிருக்கிறேன். வழியில் உங்கள் தேசத்திற்கு வந்துள்ளேன். தயவு செய்து இந்த ஒரு நாள் இரவு உங்கள் வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்தால் நாளை அதிகாலையில் புறப்பட்டு விடுவேன் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு விஷ்ணு சித்தர், சுவாமி, இதைவிட எங்களுக்கு வேறு பாக்கியம் என்ன உள்ளது? அதிதி சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமல்லவா? ஆகையால் நீங்கள் எந்தவித ஆட்சேபனை இல்லாமல் எங்கள் வீட்டில் தாராளமாக தங்கலாம் என முதியவரை வீட்டிற்குள் அழைத்து மரியாதைகள் செய்தார். அன்று மதியம் அம்முதியவர் பகல் ஆகாரத்திற்கு பிறகு தாராமதியிடம் கீழ்கண்டவாறு விசாரித்தார். ஏனம்மா, ஏதோ திகிலடைந்தவாறு காணப்படுகிறாய். உன் கவலை என்ன? எதுவானாலும் சங்கோஜப்படாமல் என்னிடம் சொல் என்று கேட்டார். அதற்கு தாராமதி, சுவாமி, தாங்கள் மகா தபஸ்வி. நீங்கள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனைப் போல் இருக்கிறீர்கள். உங்களிடம் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என மனவேதனையெல்லாம் எனது குமார்த்திகளின் திருமணம் குறித்தே, மற்றபடி வேறெதுவும் இல்லை என்று கூறி கவலைப்பட்டார். அதற்கு அந்த ஞானி புன்சிரிப்புடன், அம்மா, உன் கவலைகளை நான் கிரகித்தேன். உன் கஷ்டங்கள் விலகி உன் புத்திரிகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தேற ஒரு அற்புத விரதத்தை உனக்கு சொல்கிறேன். இந்த விரதம் ஆரம்பித்தவுடனே உனது கஷ்டங்கள் அனைத்தும் பொடி பொடி ஆகிவிடும். இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதத்தை அனுஷ்டிப்பது மிகவும் எளிதானது என்று கூறி விரத விதானத்தை தம்பதிகளுக்கு விவரித்தார். உடனே விஷ்ணு சித்தர், சுவாமி, மிகவும் சந்தோஷம். இதைவிட மகாபாக்கியம் எங்களுக்கு வேறு என்ன உள்ளது? என்றோ ஒரு நாள் இதற்கு சுபஸ்ய சீக்கிரம் என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள். ஆகையால் இன்று மாசி மாதம் பௌர்ணமி நன்னாள். இன்றே நீங்கள் அனுமதித்தால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் என்று தம்பதி முதியவரை வேண்டினர். உடனே அன்று மாலை விஷ்ணு சித்தர் தம்பதிகள் தனது குமார்த்திகளுடன் பந்து மித்திரர்களையும் அழைத்து கொண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதத்தை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் செய்தார்கள். பூஜைக்கு வந்திருந்த பக்தர்கள் எல்லோரும் தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார்கள். பிறகு விஷ்ணு சித்தர் தனது மனைவியுடன் அந்த முதியவருக்கு பாத நமஸ்காரம் செய்து தங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டினார். அந்த பெரியவர் விரத தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மனோபீஷ்ட சித்திரஸ்து ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீனிவாச கடாட்சி சித்திரஸ்து என்று ஆசி கூறினார். இதற்குள் இரவு தூங்கும் சமயம் வந்துவிட்டது. விஷ்ணு சித்தர் அந்த பிராமணருக்கு ஒரு சிறிய கிழிந்த போர்வையை கொடுத்து மனவேதனையோடு, சுவாமி, இந்த ஏழையிடம் இதைவிட நல்ல போர்வை இல்லை. இந்த இரவு என்னை மன்னித்து இதை ஏற்றுக்கொள்ளவும் என்று வேண்டினார். அதற்கு அந்த பிராமணர் புன்சிரிப்புடன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் வெளியில் தாழ்வாரத்தில் படுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். சில நிமிடத்தில் எல்லோரும் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டனர். திடீரென்று விடியற்காலையில் ஈடுயுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. ஒரே இருட்டு மயம்.
கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. விஷ்ணு சித்தரோ வெளியில் படுத்துக் கொண்டிருக்கும் வயோதிக பிராமணர் எப்படியுள்ளாரோ என்று மிகவும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தார். வருத்தத்துடன் எப்பொழுது விடியும் என இரவெல்லாம் முழித்து கொண்டு இருந்தனர் அந்த குடும்பத்தினர். இதற்குள் விடிந்தது, மழை குறைந்தது. ஆவலுடன் பெரியவர் எப்படியுள்ளார் என பார்க்க வந்த தம்பதியருக்கு அற்புத தரிசனம் கிடைத்தது. அங்கு அந்த பெரியவர் இல்லை, கிழிந்த போர்வையும் இல்லை. அந்த இடத்தில் ஒரு பட்டு பொன்னாடை இருந்தது. அதில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி விக்கிரகம் புன் சிரிப்புடன் காணப்பட்டது. நடந்தவையாவும் அத்தம்பதியருக்கு புரிந்துவிட்டது. அவர்களது ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. வந்தவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியே என்று தீர்மானித்தனர். ஆஹா, என்ன அதிசயம்! வந்தவரை நாம் கிரகிக்காமல் விட்டுவிட்டோமே, கடைசியில் கிழிந்த போர்வையை கொடுத்தோமே என்று நினைத்து கொண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி விக்கிரகத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டு வீட்டிற்குள் வந்தனர். வீடெல்லாம் தங்க மயமாக லக்ஷ்மி கடாட்சத்துடன் காட்சியளித்தது. தனதானியங்கள் நிரம்பி வழிந்தன. ஆஹா, இவை யாவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரத கல்ப மகாத்தியமே என்று கூறி அந்த ஏழு மழையானை அநேக விதமாக வழிபட்டனர். பார்த்தாயா, சாட்சாத் ஸ்ரீ வெங்கடேச பெருமானே அந்த பக்தனின் வீட்டிற்கு அதித்தி வேஷத்தில் வந்து விரத விதானம் செய்வதோடல்லாமல் தீர்த்த பிரசாதம் கூட தானே ஸ்வயமாக பெற்றுக்கொண்டார். ஸ்ரீ வெங்கடேச பெருமான் அத்தகைய கருணை உள்ளம் கொண்டவர். எவர் ஒருவர் பக்தி சிரத்தையுடன் இவ்விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களது இல்லத்திற்கு தானே நேரடியாக ஏதோ ஒரு ரூபத்தில் தப்பாமல் எழுந்தருளி காட்சியளிப்பார். நீங்கள் எல்லோரும் கூட இவ்விரதத்தை கடைபிடித்து ஏழுமலையானின் கருணை கடாட்சத்தை அடையுங்கள் என்று ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷி விவரித்து கூறியுள்ளார். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீனிவாச கடாட்ச சித்திரஸ்து என விஸ்வாமித்ரன் முனிவர் அருளினார். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீயத்கான் தாய கல்யாண நிலையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.